உண்மை குரல் செய்தியாளர் திரு பபிதா. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிசம்பர் 2 முதல் 3 வரை ஊதா நிறத்தில் ஒளி ஊட்டப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் நிமித்தமாக மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் விதமாக ஐக்கிய நாடுகள் பொது சபை கடந்த 1992 டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினமாக அறிவித்தது. இந்த தினத்தை மக்கள் மத்தியில் மக்களிடம் கொண்டு செல்லும் பொருட்டு அந்நாளில் ஊதா நிறத்தில் முக்கிய கட்டிடங்களில் ஒளியூட்டி பிற நாடுகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் முதல் முறையாக நமது தமிழ்நாட்டிலும் இவ்விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக டிசம்பர் 2 முதல் 3 தமிழ்நாடு அரசின் அனைத்து முக்கிய அலுவலகங்களிலும் ஊதா நிறத்தில் ஒளியூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 முதல் 3 ஊதா நிறத்தில் ஒளியூட்டப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.